அதிகமாக ரமலான் பல வருடங்களாக நாங்கள் சம்பந்தமாக சொல்லி வருகிறோம் அதாவது ரமலானுடைய நோன்பை நோற்கின்ற ஆரம்பத்தில் சில துவாக்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் மௌலிமார்கள் அது மார்க்கத்தில் ரசூலுல்லாவினால் வழிகாட்டப்படவில்லை என்று இருந்தாலும் நோன்பை திறக்கும் போது சில துவாக்கள் வானொலிகளின் மூலமாக ஓதப்படுகிறது அதற்காக கையேந்தி ஓதுகிறார்கள் எனவே இது சம்பந்தமான துவாக்கள் என்ன நோன்பை துறப்பதற்கு என்ற போது என்று கேட்கிறார்கள் அன்றைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒரு துவா ஓதப்படுகிறது என்ன அல்லாஹூ அலு வாலா து வாலா ரிஸ்க்கு யா அல்லா உனக்கா நோம்பு நோட்டேன் நீ அழித்த ரிஸ்கிலேயே நான் நோம்பை திறந்தேன் என்று துவா ஓதப்படுகிறது இது ஆதாரமான ஹதீஸில் வந்திருக்கிறதா என்றால் ஆதாரமான ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக இது வரவில்லை இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது இதை அறிவித்த அறிவிப்பாளர்கள் பலகீனமானவர்கள் அதனால் அந்த செய்தி நபியலாரின் ஊடாக ஊர்ஜிதமான அறிவிப்பாளர்கள் வரவில்லை அது முதலாவது விஷயம் அந்த துவா இரண்டாவதாக மற்றொரு துவாவை சொல்வார்கள் தாகம் தீர்ந்து விட்டது நரம்புகள் நனைந்து விட்டது சபத்தில் அஜுரு கூலியும் தறிபட்டு விட்டது என்று பெறக்கூடிய இந்த துவா இந்த துவாவும் ஓதியதாக சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் ஓதியதாக ஒரு ஹதீஸ் வருகிறது இந்த ஹதீஸ் சம்பந்தமாக நாம் சுமார் பதினைந்து வருடத்துக்கு முந்தையே இந்த ஹதிதை ஆய்வு செய்த வேளையில் இந்த ஹதிதனுடைய அறிவிப்பாடலே குறைபாடு இருக்கிறது இனம் காணப்படாத இமாம்களால் ஊர்ஜிதப்படுத்தப்படாத பலகீனமான அறிவிப்பாளர் ஒருவர் இருப்பதால் அந்த செய்தி பலஹீனமானது என்று நாம் எப்போதோ இதை சொல்லிவிட்டோம் எனவே அந்த துவாவும் அது ரசூலுல்லாவினால் வழிகாட்டப்பட்ட ஒரு துவா என்று நாங்கள் கஷ்டப்பட்டு பாடமாக்க தேவையில்லை என்றாலும் நாங்கள் செய்த ஒரு நல்ல வணக்கம் அந்த வணக்கத்தின் முடிவிலே தொழுது முடிஞ்சால் நாங்கள் ஸ்தீவார் செய்கிறோம் இல்லையா அதுக்கு பின் நாங்கள் அல்லாவுடன் கேட்குறோம் இல்லையா அது மாதிரி நாங்கள் எங்களுடைய நோன்பை வைத்து அல்லாவுடன் நாங்கள் எதையும் கேட்கலாம் இதைத்தான் கேட்க வேண்டும் என்று எதையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்வதற்கில்லை மாறாக ஒருவர் வணக்கத்தை செய்கிறார் அந்த வணக்கத்தின் பின்னணியில் அல்லாவிடம் தனக்கு தன்னுடைய தேவைகளை கேட்கும் முகமாக எதை கேட்டாலும் அது அவரை பொறுத்தது இதைத்தான் நீங்கள் ஓத வேண்டும் இதை ஓதினால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்களினால் வழிகாட்டப்பட்ட ஆதாரமான செய்தி இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்தி கொள்கின்றேன் பாடமாக்கியவர்கள் நாங்கள் பாடமாக்கிட்டோம் என்று நாங்கள் அதை ஓதலாம்தானே நல்ல விஷயம்தானே இருக்குது என்று நீங்கள் கேட்கலாம் உனக்காக நோன்பு நோட்டேன் உன்னுடைய ஆகாரத்தை கொண்டே திறந்து நின்றது அதில் பிழை இல்லை தானே இயங்கலாம் அது அது நீங்கள் அதில் கருத்து பிழை இல்லை தான் ஆனால் அதை ரசூலுல்லா இந்த வழியை காட்டினார்கள் என்று நினைத்து செய்வதுதான் தான் பிழை செல்லவா விலை செல்லவர்கள் காட்டாத ஒரு விடயத்தை இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயம் என்று நாங்கள் நம்பி செயற்படுவது அது நபியலாரின் மீது அவர்கள் சொல்லாததை சொன்னதாக ஆகிவிடும் அது வேறு பக்கத்தில் பிழை என்ற அடிப்படையில் வரும் நபியலார் வழிகாட்டாத விடயத்தை அது மார்க்கத்தில் உள்ள விடயம் என்று நாங்கள் மார்க்கத்திலே செருக முடியாது இந்த மார்க்கம் புனிதமானது இந்த மார்க்கத்தினுடைய செய்திகள் புனிதமானது சந்தேகங்களினால் நம்ப மற்றவர்களினால் வரக்கூடிய செய்திகளினால் இந்த மார்க்கத்தை அளவுபடுத்த தேவையில்லை எனவே அந்த அடிப்படையில் அது மார்க்கத்தில் இல்லாத விடையும் என்று புரிந்து கொள்ள வேண்டும்